ஹலோ விவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்னால், தமிழ் சினிமாவில் 1999 இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளிவந்த படம் தான் படையப்பா. இந்த படத்தில் நடிகர் சிவாஜி கணேசன், மணிவண்ணன், நாசர், ராதா ரவி, ரம்யா கிருஷ்ணன் போன்ற பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படையப்பா படம் உலக அளவில் மிகப்பெரிய பிரபலம் அடைஞ்சது. இந்த படத்தில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் வில்லி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இவங்க சிறந்த நடிகைக்கான விருதையும் வாங்கியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் 80களின் காலகட்டங்களிலிருந்தே நடிப்பில் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களோட நடிப்பையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிகை ரம்யா கிருஷ்ணனோட நடிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் ஒரு சிறந்த வில்லியா நடிச்ச நடிகை ரம்யா கிருஷ்ணனோட ரெக்கார்டை முறியடிக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இந்த படையப்பா படத்துல ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நீலாம்பரி அப்படின்ற கேரக்டருக்கு வேற ரெண்டு பேரு செலக்ட் பண்ணாங்க. அந்த ரெண்டு நடிகைகள் யாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு நடிகை நக்மா, இன்னொரு நடிகை மீனா. முதல் முறையாக நக்மா கிட்ட நீலாம்பரி கேரக்டரில் நடிக்க கேட்டிருக்காங்க. ஆனால் நக்மா வந்து சில படங்களில் நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்களால் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவங்க சம்மதிக்கலை. அதுக்கப்புறமா நடிகை மீனா கிட்ட கேட்டாங்க. மீனா வந்து அப்போது தெலுங்கு சினிமாவில் நட்புக்காக அப்படின்ற படத்தை ரீமேக் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த படத்தில் மீனா நடிச்சிட்டு இருந்ததுனால அவங்களோட முகத்தில் எந்த விதமான வில்லத்தனமும் இல்லாமல் ரொம்பவே அமைதியாக சிரித்த முகமாக இருந்திருக்காங்க. அதனால நடிகை மீனா இந்த நீலாம்பரி கேரக்டருக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நடிகை ரம்யா கிருஷ்ணன் கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க நடிச்ச இந்த நீலாம்பரி கேரக்டர் இப்போ வரையும் பேசப்படுது. இப்போ கூட தமிழ் சினிமாவில் சிறந்த வில்லியா நடிச்ச ஒரு நடிகைன்னு யாருன்னு கேட்டா அது நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.